இது வரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வெல்கம் டு நெல்லை அரோமா. இன்னைக்கு நெல்லை அரோமால நம்ம சூப்பரான ஒரு சம்மர் டிலைட் தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பேரு கஸ்டர்ட் சேமியா. இந்த டிஷ் நீங்க சாப்பிடும் போது ஃபலூடா, ஃப்ரூட் சாலட் எல்லாம் மிக்ஸ் ஆகி சாப்பிடுற மாதிரி இருக்கும். கஸ்டர்ட், ஃப்ரூட் கஸ்டர்ட் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு ரெசிபி. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மர் டைம்ல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப இஷ்டப்படுவாங்க. இந்த கஸ்டர்ட் சேமியா செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாய் அடுப்புல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் சூடானதும் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், நெய் சூடானதும் இதுல கொஞ்சமா நட்ஸ் போட்டுடலாம். நான் இன்னைக்கு முந்திரியும் பாதாமும் எடுத்திருக்கேன். இதுல நீங்க விருப்பப்பட்ட நட்ஸ், பிஸ்தா, வால்நட், இப்படி எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த நட்ஸ் கொஞ்சம் வறுத்துக்கலாம் எண்ணெயில. நெய்ல இந்த நட்ஸ் வந்து இந்த நட்ஸ் கொஞ்சமா வறுபட்டதும் இதுல ஒரு 35-40 கிராம் சேமியா இத போட்டுலாம். இது வந்து ஏற்கனவே வறுத்த சேமியா. இப்படி வறுக்காத சேமியா எடுத்தீங்கன்னா இந்த நெய்ல கொஞ்ச நேரம் வறுத்துக்கோங்க. இது வறுத்த சேமியா அப்படிங்கறதுனால கொஞ்சமா இந்த நெய்ல புரட்டி விட்டா மட்டும் போதும். லைட்டா இத வறுத்துட்டு இதுல ஒரு 500 ml பால் சேர்த்துலாம். இந்த பால்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல வச்சுட்டு மீதி பாலெல்லாம் சேர்த்துருங்க. பாருங்க, கொஞ்சமா பால் நான் வச்சுட்டு மீதி பாலை சேர்த்திருக்கேன். இப்போ இந்த பால் கொதிச்சு சேமியா நல்லா வேகட்டும். பால் கொதிச்சதும் நம்ம இதை சிம்ல போட்டுலாம். இப்போ பாருங்க, பால் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இத சிம்ல வச்சு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். லைட்டா மூடி வச்சுக்கோங்க, ஃபுல்லா மூடாதீங்க, பால் கொட்டிடும். இப்போ இந்த சேமியா வேகட்டும். இப்போ பாருங்க, இந்த சேமியா வந்து நல்லா வெந்துட்டு இதுல இனிப்புக்காக நம்ம கண்டன்ஸ் மில்க் சேர்க்க போறோம். நான் இன்னைக்கு ஒரு 60 ml கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் லைட்டா, அதாவது ரொம்ப தித்திப்பா இருக்காது. கண்டன்ஸ் மில்க் பதிலா நீங்க சுகர் கூட சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்தீங்கன்னா அந்த கிரீமியான டெக்ஸ்சர் வராது, அதுக்காகத்தான் கண்டன்ஸ் மில்க். இப்போ இந்த கண்டன்ஸ் மில்க் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கண்டன்ஸ் மில்க் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுடரை பால் சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம முதல்ல ஊத்துனப்ப கொஞ்சமா பால் மீதி வச்சிருந்தோம், அந்த பால் சேர்த்து இந்த கஸ்டர்ட் பவுடரை நல்லா கலக்கிக்கலாம். ஏன்னா நேரடியா போட்டோம்னா கட்டி கட்டியா விழும். அதனால இந்த பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கரைஞ்சதுக்கு அப்புறமா இது அந்த நம்ம கஸ்டர்ட் அந்த சேமியா கூட சேர்த்துக்கலாம். இப்போ கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா இந்த கலவை வந்து லைட்டா திக்காக ஆரம்பிக்கும். ரொம்ப திக்காக வேண்டாம், ஏன்னா ரொம்ப திக்கானா நல்லா இருக்காது. இது போதும், லைட்டா அந்த கஸ்டர்ட் பவுடர் ஸ்மெல் கொஞ்சம் குக் ஆகுற வரைக்கும் கலந்துட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி, ஏன்னா நம்ம இனிமேல் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது இதை விட கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல டேட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம், பேரிச்சம்பழம். இது இந்த சூட்டோட போட்டுடலாம், ஏன்னா இந்த டேட்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இந்த சூட்டோட போடும்போது அந்த ஃபிளேவர் இறங்கி நல்லா சாஃப்ட் ஆயிரும், அதுக்காகத்தான். இப்போ இது கூட கொஞ்சமா வாசனைக்காக 2-3 drops வெனிலா எசன்ஸ். இதுல ஏலக்காய் போடாதீங்க, ஏலக்காய் போட்டா பாயாசம் சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். அதனால வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. பாருங்க, இத வந்து இந்த கஸ்டர்ட் சேமியாவை ஒரு பவுலுக்கு மாத்திட்டேன். இது நல்லா ஆறிட்டு இப்ப இத 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். 1 மணி நேரம் கழிச்சு நல்லா சில்லா இருக்கும். அதுக்கப்புறமா இதுல இன்னும் கொஞ்சம் பழங்கள் ஆட் பண்ணணும். அது 1 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ இது 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சதுக்கு அப்புறமா நான் எடுத்துட்டேன். பாருங்க, கெட்டி ஆயிட்டு நம்ம வச்சதுக்கு. இப்போ இதுல கொஞ்சம் பழங்கள் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு செரி, கொஞ்சம் மாதுளம்பழம்,
வாழைப்பழம் பனானா. அப்புறமா இது வந்து சப்ஜா சீட், இது ஒரு ஒரு டீஸ்பூன் போல ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணில ஊற போட்டு வச்சுக்கோங்க. இந்த பழங்கள் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்ல, நீங்க அந்தந்த சீசன்ல கிடைக்கிற பழங்கள் சேர்த்துக்கலாம். மாம்பழம், பைனாப்பிள் இதெல்லாம் சேர்த்தா ரொம்ப நல்லா பிளேவரா இருக்கும். பப்பாளி பழம் சேர்க்கலாம், அதனால உங்களுக்கு இஷ்டப்பட்ட பழங்கள் சேர்த்துடலாம். இப்ப எல்லா பழங்களையும் இதுல சேர்த்துடலாம். இதுல நீங்க நொங்கு, அதாவது சம்மர்ல நல்லா நொங்கு கிடைக்கும் ஐஸ் ஆப்பிள், அந்த நொங்கு கூட நீங்க இதுல சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம சூப்பரான கஸ்டர்ட் சேமியா ரெடி ஆயிட்டு கண்டிப்பா குழந்தைங்களுக்கு பிடிச்ச டெசர்ட்டா கண்டிப்பா இருக்க போகுது. அதுவும் சம்மர்ல நீங்க சில்லுன்னு சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கஸ்டர்ட் சேமியா மேல ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் எந்த பிளேவர்னாலும் பரவாயில்ல வச்சு சர்வ் பண்ணா சூப்பரா இருக்கும். அது இல்லாம சிரப், சாக்லேட் சிரப், ஸ்ட்ராபெரி சிரப், பைனாப்பிள் சிரப், அப்படி எந்த சிரப்பும் நீங்க டாப்பிங்கா போட்டு சர்வ் பண்ணலாம். சாக்கோ சிப்ஸ் கூட போட்டு சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அது உங்க அவரவர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சர்வ் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து ஒரு சூப்பரான சம்மர் டிலைட், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நெல்லை ரோமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.